வாழ்க ஜாதியும் வளர்க்க ஜாதி வெறி. நீங்கள் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர்கள் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். கள்ளர், பறையர், செட்டியார், நாடார், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள்ல நம்ம மண்ணுல வளம் வர ஜாதிக்காரர்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஜாதினா என்னன்னு தெரியாம மக்களோட நல்லதுக்காக போராடுறவங்க ஒரு பக்கம், ஏன்னா அவங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது, அதை எப்படி பாக்குறதுன்னு தெரியாது. அதே மாதிரியே இன்னொரு பக்கம் இதே ஜாதி வெறியில ஊறி போய் அது தர போதையால பாதிக்கப்பட்டு ஜாதி வெறி தான் நமக்கு எல்லாமே, நம்முடைய ஜாதி தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இன்னொரு பக்கம். இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? சரி, இவ்வளவு ஜாதி வெறி இருக்கிற உங்களால ஒரு நாள், ஏன் ஒரு 2 மணி நேரம் இந்த மத்த ஜாதிக்காரங்களோட உதவி இல்லாம வளம் பெற முடியுமா? இல்ல ஒரு நாட்டுல, ஒரு இடத்துல, இல்ல உங்க வீட்டுக்கு அருகாமையில உங்களால ஒரு 30 நிமிஷம் இல்ல ஒரு 40 நிமிஷம் பிழைச்சிட முடியுமா? பொழப்பு நாரிடும். காரணம், இந்த மண்ணுல வாழ்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எல்லாருக்குமே வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பொதுவானது. எல்லாருமே வாழணும் அப்படிங்கிறதும் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த ஜாதிக்காரர்கள் மத்தவங்களை அடக்கிறதுக்காக இந்த ஜாதியை பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு உங்க மேலேயே இருக்கிற பயத்தை போக்கிக்கிறதுக்காக இந்த ஜாதியை பயன்படுத்துறீங்க. நான் இன்னொருத்தனை விட பெரியவன், நான் அவனை விட பெரியவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்துற இந்த ஜாதி எங்க எல்லாருக்குமே. சரி, நீங்க எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்க ஜாதி, அதாவது ஆதி திராவிடர்கள், நியாயப்படி பார்க்க போனா நம்ம எல்லாருமே அந்த ஆதி மக்கள் கீழ இருந்தா வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு வகையில அவங்களோட இணைந்த சந்ததி தான் நம்ம. ஆனா இதை நம்ம மனசு ஏன் ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது? மனசு மனசா இருந்தா பரவாயில்லையே, வெறும் ஜாதி வெறி ஓடுற சாக்கடையா இருந்தா என்ன பண்ண முடியும்? எத்தனை கொலைகள், எத்தனை கௌரவ கொலைகள். அது மட்டும் இல்லாம பெத்த பொண்ணையே அப்பா ஆள் வச்சு கொள்றது, பெத்த மகனையே தன்னுடைய ஜாதி வெறிக்காக தாயே வெட்டி கொண்டதெல்லாம் நம்ம கேள்விப்படாமையா இருக்கும். அடப்போங்க சார், 21ஆம் நூற்றாண்டுல வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு 32 பக்கம் நியூஸ் பேப்பரை நீங்க மொத்தமா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துலயாவது ஜாதி வெறி கொலை, ஜாதி வெறி பலி அப்படின்னு பார்க்காமையா இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஜாதி வெறியினால நீங்க என்ன பலனை கண்டுட்டீங்க? இன்னைக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட அடுத்த நாள் காலையில எதுக்குமே உதவாத ஒரு மலமா தான் வெளியே போகுது. ஆனா என்னைக்கோ எவனோ அவனுடைய நலனுக்காக கண்டுபிடிச்ச ஜாதின்ற ஒரு மலத்தை தான் நீங்க தினமும் தின்னுகிட்டு இருக்கீங்க, அதுல பெருமையும் பட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் யாராவது பாத்தீங்க அப்படின்னா உங்க பையனுக்கு டே மகனே, எம்மா, நம்ம இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி தராதீங்க. நீ மனுஷனா வாழு, இந்த உலகத்துக்கு எல்லாரும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லித்தாங்க. யங்ஸ்டர்ஸ், நீங்க எல்லாருமே வெளியே போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் எந்த ஜாதி, நம்ம என்ன ஜாதிமா அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எதனால நல்ல பெயர் கிடைக்கும், ஒருத்தன் நல்லவன் இந்த ஊர் எப்ப சொல்லும் அப்படின்னு கேளுங்க. ஜாதி வெறி அப்படிங்கிறது மாட்டோட மூத்தத்தை விட ரொம்ப கேவலமான ஒரு செயல். காரணம், ஊர்ல இருக்க பாதி பேர் இப்ப அதான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜாதியம் என்பது ஒரு மாயை, ஜாதியம் என்பது எங்கள் மயிருக்கு சமானம். நன்றி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன்.